வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் உங்களோட நல்ல ஆதரவு நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குற நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல்லட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துங்க. அப்போ தான் உங்கள் புதிய போடக்கூடிய புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே லைக் பண்ணுங்கள், சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் புதிய பறவைனமாக அறிவிக்கப்பட்ட அனுமன் உப்புக்கொத்தி இந்தியாவில் தென்கிழக்கு கடற்கரையில் இனப்பெருக்கம் செய்வதை தமிழக பறவை ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் 10 ஆண்டு சோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. மதுரை இறகுகள் அமிர்தா இயற்கை அறக்கட்டளையை சேர்ந்த பறவை ஆய்வாளரான ரவீந்திரன் நடராஜன், கோவையை சேர்ந்த பறவை ஆய்வாளரான எச் பைசி ஆகியோர் இந்தியாவில் மன்னர் வளைகுடா பகுதியில் தென்கிழக்கு கடற்கரையை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலான கடலோர பறவைகள் பற்றி ஆய்வு பணி செய்து வருகின்றனர். இப்போது பகுதியில் வலசை மற்றும் வாலிட பறவைகள் பற்றிய ஆய்வுகள் தமிழக வனத்துடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆய்வின் மூலம் சமீபத்தில் உலகளவில் புதிய பறவையினமாக அறிவிக்கப்பட்ட அனுமன் உப்புக்கொத்தி சத்ரியன் கிரேக் சி பறவைகள் தென்னிந்திய கடற்கரையில் இனப்பெருக்கம் செய்வதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது தகுந்த ஆதாரங்களுடன் பறவை ஆய்வாளர் மதுரையைச் சேர்ந்த என் ரவீந்திரன், இறகுகள் அமிர்தா இயற்கை அறக்கட்டளை மற்றும் எச்பைசி என் ரவிச்சந்திரன், கடல் உயிரியல் துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆவணப்படுத்தியிருக்கு. இவர்களுடைய இந்த ஆய்வு கட்டுரையை சர்வதேச மதிப்பாய்வு செய்யப்பட்ட இதழான ஜர்னல் ஆஃப் த்ரெட்டன் டாக்ஸாவில் வெளியிடப்பட்டது. இந்த புதிய பறவை 4 புதிய இனப்பெருக்க பகுதிகளை இவர்கள் தங்களுடைய நீண்ட தொடர்புகால ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்காங்க. இது குறித்து பறவை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் நடராஜன் கூறும்போது, இந்த பறவை முன்பு கனஸ்டிக் உப்புக்கொத்தியின் கிளையினமாக கருதப்பட்டிருக்கு. இந்த பறவையினம் ஆங்கிலேயர்களால் கவுட்டிஸ் ஃப்ளவர் என்னும் முன்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த உன்னதமான பறவை நமது தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியிலும் இலங்கை மேற்கு கடற்கரை பகுதியான மன்னார் வளைகுடா பகுதியில் காணப்பட்டது. சென்ற ஏப்ரல் 20ஆம் தேதி இலங்கை விஞ்ஞானிகள், இது கோசிஸ் உப்புக்கொத்தி அல்ல, இது ஒரு தனிப்பட்ட இனம் என உலக அளவில் அவற்றின் மரபணுவை வைத்து ஆய்வு செய்து பறவைகளுக்கு அனுமன் உப்புக்கொத்தி பெயர் வச்சிருக்காங்களாம். இந்த நேரத்தில் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை ஓரங்களில் இதன் இனப்பெருக்கம் தரங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. பறவை ஆய்வுகளில் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இப்போது தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் மட்டும் இனப்பெருக்கம் செய்து வசிக்கும் பறவையான அனுமன் உப்புக்கொத்தி கண்டறியப்பட்டிருக்கு. அனுமன் உப்புக்கொத்தி பறவைகள் தனது கடற்கரையோர கழிமுக பகுதியில் ஈர நிலங்களில் உப்பளங்களிலும் வரப்புகளிலும் குழிப்பறித்து 2 அல்லது 3 முட்டைகளை இடுகின்றன. முட்டைகளை ஆண் மற்றும் பெண் பறவைகள் மாறி மாறி முட்டைகளை அடைக்காத்து 4 வாரங்களில் முட்டைகளிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் தாமாகவே தாய் மற்றும் தந்தையுடன் தாமாகவே இரையை தேடி சாப்பிடுது. தாய் தந்தை பறவைகள் குஞ்சுகளுக்கு 3 அல்லது 4 வாரங்களுக்கு தான் துணையாக இருக்குமா. சுமார் 1 மாத காலத்திற்கு பிறகு குஞ்சுகளுக்கு பறக்கும் வகையில் சிறகு முளைத்ததும் தன் இனத்தை சேர்ந்த மற்ற பறவைகளுடன் சேர்ந்து இது வாழத் தொடங்குதான். இந்த பறவைகளை பற்றி இந்த வாரம் பார்த்தோம். நாளைக்கு வேறு பறவையோடு சந்திப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.